ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் என்ன விலாக் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, ஹோல் டே சண்டே. இன்றைக்கி சண்டே ஃபுல்லாக என்ன, மார்னிங்லேருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன மாதிரியான வேலைகள், வீட்டு வேலைகள்லாம் செஞ்சேன், அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து இதை வந்து ஹோல் டே சண்டே விலாக் மாதிரி நான் போட போகிறேன். ஸ்பெஷல் இன்றைக்கி சண்டேக்கு என்ன ஸ்பெஷல் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத, என்னுடைய குக்கிங் எல்லாமே நான் காட்ட போகிறேன். இன்றைக்கி ஷாப்பிங்லாம் கிடையாதுங்க. ஷாப்பிங் செஞ்சு செஞ்சு ரொம்பவே போர் ஆகிடுச்சு, அதனால் வந்து இன்றைக்கி ஷாப்பிங் கிடையாது, இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்க போகிறேன். ஸோ வீட்டில் இருக்கிற இன்றைக்கி உருப்படியாக வீட்டில் என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக சில வேலைகள்லாம் பெண்டிங்காக இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி வேலைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, புளி தண்ணி ஊற வச்சுருக்கேங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து மீன் குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக புளி தண்ணி வந்து புளி வந்து போட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காலையில் வந்து டைம் வந்து 6:35 ஆகுது. நான் எப்பயுமே வந்து யூஸ்வலாக வந்து சண்டே வந்து சீக்கிரமாகவே சமையல் ஆரம்பிச்சிருவேன், அதனால தான் எங்கள் வீட்டில் வந்து 6:35 ஆகுது காலையில். இது என்னதுன்னா டிஷ்வாஷர். இந்தியாவில் இருக்கவங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு இந்த டிஷ்வாஷர்னால் எப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கலாம். இது வந்து என்னதுன்னா பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இங்கெல்லாம் சர்வெண்ட்லாம் ரொம்ப யூஎஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் வந்து இங்கே வந்து வீட்டுக்கு வேலைக்கெலாம் வந்து யாரையும் நம்ம வைக்க முடியாது, ஆள்லாம் வைக்க முடியாது, அதனால் இந்த மாதிரி மிஷின் தாங்க. ஸோ வந்து இது வந்து என்னதுன்னா பாத்திரம் கழுவுற மிஷின்ங்க. இது வந்து நம்ம ஊர்லேயும் இந்தியாவிலையும் இது வந்து சேல் பண்ணுறாங்க. நான் வேர்பூல் கம்பெனியில் பிராண்ட் வந்து பார்த்துருக்குறேன், ஆனால் வந்து பிரபலம் ஆகலை. ஏன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லைங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து இங்கே வந்து யூஎஸில் வந்து பொதுவாக எல்லா இடத்துலையுமே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஒரு ரெண்டல் போனால் கூட யூஎஸில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி டிஷ்வாஷர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிளேட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி தாங்க, ஸ்பூன் வைக்கிறதுக்கு. இது வந்து நான் ஏற்கனவே நேற்று நைட்டே நான் வந்து பாத்திரம் இதில் போட்டிருந்தேன். ஸோ வந்து க்ளீன் பண்ணி எனக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ வந்து நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா நைட்டே வந்து கொஞ்சம் அந்த டர்ட்டியாக இருக்கிற பாத்திரத்தெல்லாம் நைட்டே போட்டு க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ வந்து மார்னிங் எழுந்தோடனே எனக்கு வந்து கிச்சன் வந்து அப்படியே பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்ப்பேன். சில பேர் வந்து மார்னிங் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வந்து யூஸ்வலாக நைட்டே எல்லா வேலையும் முடிச்சிருவேன். ஸோ வந்து மார்னிங் எழுந்துக்கும் போது எனக்கு வந்து கிச்சன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பேன். இப்போ நீங்கள் அதை பார்க்குறீங்களேங்க, அந்த பிளாஸ்டிக் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி நின்றுதுங்களேன், அந்த மாதிரி டிஷ்வாஷரில் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கிற பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி தண்ணி நிற்கும், அந்த சோப் வாட்டர் வந்து நிற்கும். அது வந்து காமன் தான். நான் யூஸ்வலாக அதை ஊற்றிட்டு நான் கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவேன். ஆனால் வந்து டிஷ்வாஷர் வந்து நல்லா தாங்க பாத்திரம் க்ளீன் பண்ணும். இதுலேயே வந்து நார்மல் வாஷு எல்லாமே இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பாத்திரம் கழுவுன பாத்திரம், ஓகேங்களா? நான் வந்து டர்ட்டி பாத்திரமும் நான் வந்து என்னுடைய குக்கிங்லாம் முடிச்சுட்டு நான் போடுவேன். ஸோ வந்து என்னுடைய வீடியோவை இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஹோல் டே சண்டே என்னென்ன மாதிரியான இப்போ வேலைகள் பண்ணுங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து நான் என்னுடைய கிச்சன் கேபின்லாம் அழகாக அடுக்கி வச்சாச்சு. ஸோ வந்து இது காலியாக இருக்குது. இப்போ டர்ட்டி ஆகிறப்ப இப்போ குக் பண்ணும்போது நிறைய நமக்கு பாத்திரம் விழுந்துனே இருக்கும் இல்லைங்க, அதை வந்து நான் வந்து இதில் போட்டுகிட்டே வருவேன். ஸோ வந்து இது என்னதுன்னா இதுலேருந்து தாங்க தண்ணி வரும். அந்த தண்ணி வந்து இதில் தான் அந்த ஹோல்ஸ் இருக்குல்லங்க, நீங்கள் பார்க்குறீங்கள அது வழியாக தான் தண்ணி வந்து உங்களுக்கு அடிக்கும். அதை சுற்றி விட்டா நான் அந்த மாதிரி உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ தண்ணி வந்து சுற்றி சுற்றி உங்களுக்கு அடித்து நல்லா பாத்திரத்தில் இருக்கிற டர்ட்டிலாம் எடுத்துடும். இது என்னதுன்னா அந்த டிஷ்வாஷர் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த இது மாதிரி ஒன்று சோப் மாதிரி நம்ம இங்கே இதில் வந்து சோப் மாதிரி இருக்காது. அதுக்கு வந்து அதுக்குன்னே ஸ்பெஷலாக டிஷ்வாஷர் க்ளீன் பண்ணுறதுக்குனே போர்ட்ஸ் மாதிரி அதிலே லிக்விட் அந்த மாதிரிலாம் வருது. ஸோ வந்து நான் வந்து ஒரு போர்ட்ஸ் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சில பேர் இது லிக்விடும் யூஸ் பண்ணுவாங்க, அவங்கவுங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அவங்க வந்து வாங்கிக்க வேண்டியது தான். ஸோ வந்து அடுத்ததான் நான் வந்து மார்னிங்க்கு என்ன டிஃபன் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மீன் குழம்பு வைக்கிறதுனால மீன் குழம்புக்கு ரொம்பவே பெஸ்ட்டு காம்பினேஷன்னா இட்லி தான். ஸோ அதில் ஊற போட்டு அப்படியே பெசஞ்சு ஒரு அடி அடித்தனா குழப்பி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வந்து அதனால் வந்து நான் வந்து இட்லி செய்கிறதுக்கு இட்லி மாவு ஊற்றிட்டுருக்கேன் காலையிலேயே. ஸோ வந்து மீன் குழம்பு இட்லி மார்னிங் டிஃபன். மதியானத்துக்கு என்ன செய்யலைன்னா மீன் குழம்பு வச்சுட்டேன். ஸோ வந்து யோசிக்கலாம், மீன்லாம் இருக்குது இன்றைக்கி. ஸோ வந்து ஃபுல்லாக மீன் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கிறேன். இது வந்து யூஎஸில் கிடைக்கிற திலாஃபியா ஃபிலெட்டுங்கிற மீன், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பொதுவாக நான் வந்து வீட்டில் வந்து நம்ம ஊர் சமையல் என்ன தான் இட்லி தோசை பொங்கல் வடை அப்படின்னு என்ன தான் போட்டாலும் இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்குல்லங்க, அதை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நான் பழக்கம் பண்ணிடுவேன்.
ஏன்னா வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை வெளியில் போகிற சாப்பிட வேண்டிய நிலமை வந்துச்சுன்னா இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இங்கெல்லாம் வந்து ப்ரெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தானே யூஎஸில் கிடைக்கும். அதனால் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அரிசி வந்து பாஸ்மதி ரைஸுங்க. நான் வந்து பொதுவாக வந்து நான்வெஜ் எதனால் சமையல் குக் பண்ணும் போது பாஸ்மதி ரைஸில் சாதத்தை வெடிச்சிருவேன். ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து நல்லெண்ணெயெல்லாம் ஊற்றி கடுகு கடுகுலாம் போட்டு தாளிச்சிட்ருக்கேன். இந்த ஃபிஷ் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து நான் வந்து இந்த விலாகோட எண்ட் ஸ்க்ரீனில் செட் பண்ணி வைக்கிறேன். ஃபிஷ் கறி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது யாராவது குக்கிங்கில் பிக்னஸ் யாராவது இருந்தீங்கன்னா பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறது அதில் அந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நான் வதக்கிட்டிருக்கேன். ஸோ வந்து இது வந்து வ்ளாக்னால நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி செய்கிறது அந்த மாதிரி டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறதில்ல. ஸோ வந்து இன்றைக்கி டே எனக்கு சண்டே எப்படி இருக்குது எப்படி போயிட்டுருக்குது அதை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக மீன் குழம்புனாலே நிறைய பேர் ரொம்ப காரமாக செய்வாங்க. அது வந்து ஒரு காரமாக சாப்பிட்றவங்களுக்கு அது ஓகேவாக இருக்கும். பட் வந்து நான் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் ஸ்பைசி வந்து கம்மியாக தாங்க வைப்பேன். கொஞ்சம் வந்து ஏன்னா வந்து வீட்டில் இருக்கிற பசங்களும் சின்ன பசங்களும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மீன் குழம்பு வைப்பேன் நான். அதனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஸ்பைசி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து காரம் கம்மி பண்ணுறதுனால வந்து மீன் குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா நல்லா தாங்க இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்பயுமே காரமாகவே வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ வந்து காரம் கம்மியாக போட்டும் வைக்கலாம். நம்ம யார் சாப்பிட்றாங்கங்கிறது தான் அதோடய முக்கியம். ஸோ வந்து அதுவே காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் நல்லா வாட்ட சாட்டமாக காரம் அதிகமாக ஒன்றும் தூக்கலாக ஒன்றும் ஒரு 2-3 ஸ்பூன் கூட அதிகமாக போடுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து வீட்டில் குட்டி பசங்க இருக்கிற வச்சுருக்கவங்க கொஞ்சம் காரம் வந்து கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவங்களும் சாப்பிடுவாங்க, அவங்களும் வந்து அந்த மீன் குழம்புலாம் சாப்பிட நல்லா சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு பீஸ் சாப்பிட்றது இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பீஸ் கூட காரம் இல்லாமல் இருந்தால் சாப்பிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புளியை வந்து நல்லா வந்து நம்ம ஊற போட்டனால நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. ஸோ வந்து புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதை நல்லா மூடிட்டு நல்லா நம்ம வந்து இப்போ பாருங்கள் தண்ணியாக இருக்குங்களா, இது நல்லா திக்காக அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து பண்ணணும். இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு வந்து இட்லி வைக்கிறதுனால சீக்கிரம் நான் வந்து மீன் குழம்பு சீக்கிரம் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து இட்லியோட அந்த காம்பினேஷனோட கொடுத்துடலாங்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். பட் வந்து இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆனால் வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து கொஞ்சம் லேட் ஆகுறது, ஏன்னா வந்து நடுவில் நான் கொஞ்சம் வேறு வேலையெல்லாம் இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து மீனும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது, அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் வந்து நல்லா இப்போ வந்து மீன் குழம்பு நல்லாவே திக்காக ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு, இட்லியும் ரெடியாக இருக்குது. இதில் மீனை ஆட் பண்ணி இந்த இட்லியை ப்ளேட்டில் வச்சு எல்லாருக்கும் தள்ள வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி டிஃபன் வேலைகள் வந்து முடிய போகிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இதுதாங்க எங்கள் வீட்டில் இட்லி எடுக்கிறதுக்கான ஒரு அகலமான ஸ்பூனு. ஸோ வந்து இட்லி வந்து இதில் எடுத்தோன்னா நல்லா அழகாக ரவுண்டாக வந்துடும். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ரீசெண்டாக வந்து இந்தியாவில் இருக்கவங்க என்கிட்ட பேசும்போது கேட்டாங்க, இட்லி பாத்திரம் அவிக்கிற பாத்திரம்லாம் வந்து யூஎஸில் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்டாங்க. கிடைக்குங்க, யூஎஸில் வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நம்மளுடைய முறுக்கு சுடுறது, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மாதிரியான இந்த நமக்கு அந்த என்னென்னவோ இந்த தட்டை இது பண்ணுறது நிறைய இருக்குல்லங்க நம்மளதில், அது எல்லாமே அந்த ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் மற்ற கடைகளில் கிடைக்காது. மற்ற கடைகளில் வந்து பேசிக்காக இருக்கிறது கிடைக்கும். இப்போ ஒரு கடாய் மாதிரி, கரண்டி மாதிரி, அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் நம்ம ஊரில் அந்த இட்லி வேக வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த குழிப்பணி அரைன்னு வாங்கலைங்க அந்த இது, அப்புறம் மினி இட்லி பண்ணுறது அந்த மாதிரி நிறைய இருக்குல்லங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம முறுக்கு சுடுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஊர் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டு இங்கே வந்து கடை வந்து கண்டிப்பாக இருக்கும். யூஎஸில் வந்து நம்ம யூஎஸில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏரியா சுற்றி ஏதாவது ஒரு இந்தியன் சூப்பர் மார்க்கெட் இருக்கும். ஆனால் ரொம்ப பக்கத்தில்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் பார்க்க முடியும். கொஞ்சம் மெயினான இருக்க சிட்டியாக இருந்தால் நிறைய கடை கூட இருக்கும் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டு. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கம்மி தான் இந்தியன் சூப்பர் மார்க்கெட். அங்கே வந்து இதெல்லாம் கிடைக்குங்க, இந்த பாத்திரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் விலை அதிகமாக தான் இருக்கும். நம்ம ஊர் இட்லி பாத்திரத்தோட கொஞ்சம் ப்ரைஸ் பார்த்தோன்னா அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க யூஎஸில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இட்லி பாத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம்
வந்து பேசிக்காக இருக்கிற கிச்சன் அப்ளையன்ஸ் எல்லாமே வந்து அவங்க இந்தியாவிலருந்தாங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா இங்கே யாருமே வாங்குறத ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. யார் வாங்குவாங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து யூஎஸில் வந்து வந்திருக்கிறாங்க, வந்து இறங்கியிருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி வாங்குவாங்க காமனாக. ஆனால் ஒன்ஸ் வந்து இந்தியா இங்கே யூஎஸ்லேயே இருக்கிறாங்கன்னா, கண்டினியூ பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு போகும்போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தட்டில் வந்து மீன் இருக்குல்லங்க, அதை வந்து முள் இல்லாத மீன் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து அவனில் வச்சு இதை வந்து ஒரு ஒரு 4 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். இதில் உப்பு காரம் எதுவுமே போடலை, ஜஸ்ட் நான் வேக வச்சு எடுக்கிறேன். நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, என்ன டிஷ் இதில் பண்ண போகிறேன்னா, ஃபிஷ் பொரியல் பண்ண போகிறேங்க. ஸோ வந்து ஃபிஷ் பொரியல் என்னடா அது வித்தியாசமாக ஃபிஷ் பொரியல் அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. ஃபிஷ்ஷில் வந்து நம்ம வந்து வெங்காயம், நம்ம இந்த புட்டு செய்வாங்கல்லங்க, சொரா புட்டு செய்வாங்களாங்க, அதே மெத்தட் தான் அதில் நான் செய்ய போகிறேன். ஸோ வந்து இந்த மீன் குழம்புக்கு ஒரு அதே மீன்லேயே வந்து நான் வந்து ஃபிஷ் பொரியல் செய்ய போகிறேன். இந்த அவனில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மீன் வந்து ஓரளவுக்கு வெந்துடுச்சு. ஆனால் வந்து இது வந்து ஒரு 70% தாங்க வெந்திருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதில் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், 70% தான் வெந்திருக்கு. இதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து பொரியல் மாதிரி செய்ய போகிறேன். இதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் இந்த வ்ளாக்லேயே உங்களுக்கு சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் பீஸாக அரைஞ்சிக்கணும். நசிக்கெலாம் போடக்கூடாது. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக தான் நான் நல்லா சாப் பண்ணிடணும். அதில் வந்து பச்சை மிளகாவும் நல்லா, காரம் உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாவும் நல்லா போட்டுக்கலாம். இதில் வந்து மிளகாத்தூளே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, அந்த பச்சை மிளகாவில் இருக்கிற காரம் தான். உங்களுக்கு காரம் வேணும் நல்லா இன்னும் கூட நீங்கள் வந்து பச்சை மிளகா நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்ல வெங்காயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு நான் மீடியமாக கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும் நல்லா பொடியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுங்க. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் இந்த ஃபிஷ்ஷை போட்டு உடைக்க போகிறேன். இது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. அந்த ஸ்பூன்லேயே நான் அந்த கரண்டிலே நல்லா உடச்சிட்டேன். ஸோ உடச்ச உடனே இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து நிறைய உடைக்க மாட்டேன், ஏன்னா அதை நம்ம பண்ண நல்லாவே உங்களுக்கு ஃபிஷ் வந்து இதுவாகிடும். இது என்னதுன்னா, மீதம் இருக்கிற அந்த ஃபிஷ்ஷை ஒரு பாக்ஸில் போட்டு நான் வந்து இந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணலாம் காரம் போட்டுங்கிறதுக்காக நான் வந்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அந்த நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி புட்டு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த சொரா புட்டு செய்வாங்களாங்க அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா இதுக்கு வந்து ரைஸ் வைக்கணும். நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தோம், அதை நான் ஊற வச்சு எல்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதுதான் விசில் போட்டுட்ருக்கேன். இதோ இந்த புட்டு இன்றைக்கி வந்து இந்த ஃபிஷ் பொரியல், அதாவது நான் வந்து புட்டுன்னு சொல்லுவேன், இப்போ நாங்கள் வந்து ஃபிஷ் புட்டுன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரினா, ஃபிஷ் பொரியல், மீன் குழம்பு, பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் ஆம்லெட், இதுதான் நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலுக்கு. பாஸ்மதி ரைஸோட வாசனை ரொம்பவே கமகமானு வருது. இது விசில் வந்த உடனே ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. யூஎஸில் இருக்கிற எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து தக்காளி செடி போட்டிருந்தேன், அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி நல்லா செவ செவ செவன்னு பழுத்துருக்கு. அதை வந்து பறிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். பார்த்திங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக தக்காளி. நம்ம பாஸ்மதி ரைஸில் நான் சாதம் வடிச்சிடலாங்க, அதான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து பொதுவாக வந்து நான்வெஜ்ஜில் ஏதாவது வந்து மீன் குழம்பு அந்த மாதிரி வைக்கும் போது, நான்வெஜ் செய்யும் போது பாஸ்மதி ரைஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் சாப்பிட்றதுக்கு. அதில் போட்டு நம்ம பசஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸுக்கு பொதுவாக பிரியாணி தானே யூஸ் பண்ணுவாங்க, பிரியாணி, கீ ரைஸ் அந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆம்லேட் ரெடி, ஃபிஷ் கறி ரெடி, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து ஒரு சர்விங்கை பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு வந்து இந்த பாஸ்மதி ரைஸை சாப்பிட்ற பழக்கம், அதாவது இந்த ரைஸோட இந்த பாஸ்மதி ரைஸோட இந்த மீன் குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ் குழம்புகளோடு சாப்பிட்ற பழக்கம் வந்து எங்கே வந்துச்சுன்னா, ரெஸ்டாரண்ட்டில் நான் போகும்போது வந்து கேட்பாங்க, நம்ம சென்னையில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து என்ன ரைஸ் வேணுங்கிற மாதிரி கேட்பாங்க எடுத்துகிட்டு வர்றதுக்கு.
ஏதாவது மீன் குழம்பு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா என்ன ரைஸ் வேணும்னு கேட்பாங்க. அப்போ வந்து பாஸ்மதி ரைஸ், புழுங்கல் ரைஸ் இதெல்லாம் இருக்குன்னுவாங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. அதை தான் நான் வீட்லேயும் வந்து அதை பழக்கம் பண்ணேன். நடுவில் கொஞ்ச நாள் விட்டுருந்தேன். ஸோ திருப்பியும் அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் வந்து என்னுடைய வ்ளாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம், நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஹேபிட், அது குக்கிங்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கேஸ் வந்து நான் க்ளோஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் போது அந்த வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து அழகாக வந்து மீன் குழம்பு, ஃபிஷ் பொரியல், ஆம்லேட், பாஸ்மதி ரைஸோட எல்லாம் போட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே எங்களுக்கு வந்து ஹாப்பியாக ஒரு ஸ்பெஷல் ஃபிஷ் குழம்போடு இன்றைக்கி வந்து உங்களோட லஞ்சை வந்து நாங்கள் முடிக்க போகிறோம். இன்றைக்கி ஏதாவது ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை வீட்டில், அதில் வந்து இதில் பாகுபாடே கிடையாது, எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேலை வீட்டில் வந்து பெண்டிங் வச்சுருப்பாங்க. இந்த வேலையை ரொம்ப நாளாக செய்யணும் நினச்சா நான் செய்யவே முடியாது, அந்த மாதிரி இருக்கிற வேலையை தான் இன்றைக்கி நான் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து, அந்த மாதிரி விஷயம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது ஒரு 3 மாதமாக பெண்டிங்கில் போயிடுச்சு. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது என்னென்னா, எங்கள் வீட்டில் இந்த சிப்ஸ் பேக்கெட்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் சாப்பிட்டு அந்த அடியில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூளாக இருக்கும். அது யாருமே சாப்பிட்றதுக்கு ப்ரெஃபர் பண்ண மாட்டாங்க என்னை தவிர. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அந்த அடி தூளை வந்து ட்ராஷில் போடுறதுக்கு எனக்கு மனசு வராது. அது ஏன்னா வந்து பாருங்களேன், உள்ளே பாருங்களேன் எவ்வளோ கம்மியாக இருக்குங்களே. இது வந்து ஆக்சுவலாக வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த பேக்கெட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது, சில பேக்கெட்டில் ரொம்ப அதிகமாக கூட இருக்கும் கொஞ்சம் தூளாக இருக்கிறது. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுப்பேன். ஸோ வந்து கவர்லேருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அது கவர் கவராக சுற்றி சுற்றி வைக்கிறது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது ப்ரெசன்டேஷன். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி வந்து அந்த மீதம் இருக்கிற அந்த பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி இந்த போட்டு வச்சுப்பேன். நான் சாப்பிடும் போது நான் என்ன பண்ணுவேன், இதில் இருக்கிறத காலி பண்ணிடுவேன். அது தான் நீங்கள் பார்க்குறீங்க. பொட்டோ சிப்ஸை நான் தனியாக போட்டுட்டேன், அதுலேயே அந்த வெஜிடபிள் சிப்ஸை மட்டும் அது மட்டும் தனியாக இருந்தனால அந்த பேக்கெட்டோட அப்படியே வச்சுட்டேன். பார்த்தனா அது ஒன்றும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தனால அதை அப்படியே கிளிப் போட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு மதியானம் 3:00 ஆகுது. அந்த 3:00 ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலாக எனக்கு மட்டும் சுயநலத்தோடு டீ போட்டுட்ருக்கேன். இது என்னதுன்னா, இது வந்து ரீசண்டாக தாங்க நான் வந்து காஸ்கோவில் இந்த இதை நான் கண்டுபிடிச்சேன், இந்த சிப்ஸை. என்னுடைய ஃபேவரட்டாகவே இது மாறிடுச்சு. இந்த இது வந்து காஸ்கோவில் கிடைக்கிது. இது ரஸ்க் மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து இதில் வந்து ஒரு கொஞ்சோண்டு வந்து கார்லிக்கோட ஸ்மெல்லும், அதுக்கப்புறம் வந்து இந்த பீஸா கடையிலலாம் விற்பாளங்க அந்த கார்லிக் பிரெட்டுன்னு வாங்கலங்க, அந்த மாதிரி கொஞ்சம் வரும். அதுலேயே வந்து பர்மேசன் அந்த மாதிரி சில ஹெர்ப்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டாகவும் இருக்குங்க. இது வந்து நம்ம டீயில் டிப் பண்ண முடியாது, ஆனால் வந்து டீ சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது என்னதுன்னா, நான் வந்து இந்த வ்ளாகோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், பாத்திரம்லாம் விழுந்தது, டர்ட்டி பாத்திரம்லாம் வந்து நான் கடைசியாக போடும் போது உங்களுக்கு வந்து டிஷ் வாஷர் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது காட்டுறேன். அதுதான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த டர்ட்டியாக இருந்ததுலங்க, அவ்வளோ டர்ட்டியாக இருக்கிற பாத்திரத்தை நல்லா தண்ணியில் கழுவிட்டு, ஒரு ஃபுட் எதுவுமே அந்த ஃபுட்டோட இந்த சாப்பிட்டது வேஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி கழுவி இந்த மாதிரி வச்சாதான் இந்த டிஷ் வாஷர்லேருந்து உங்களுக்கு பாத்திரம் க்ளீனாகி வரும். இது பார்த்தீங்கன்னா சொன்ன இல்லைங்க, இதுதாங்க நம்ம அந்த கழுவுறதுக்கு அந்த இது மாதிரி போட போகிறோம். சில பேர் இதுவே லிக்விட் போடுவாங்க, இது வந்து டிஷ் வாஷருக்குனே தனியாக விற்பாங்க. அதை தான் நம்ம போட்டுட்டு இதில் வந்து நமக்கு வந்து என்ன இது நமக்கு நம்மளுடைய பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஹெவி நார்மல் அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் பாத்திரம் அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹெவி தான் போடணும். நான் வந்து யூஸ்வலாக வந்து கொஞ்சம் கம்மியான பாத்திரம் போடும் போது லைட் வாஷ் போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியும் கிடையாது, ரொம்ப லைட்டும் கிடையாது. ஸோ அதனால் நார்மல் வாஷ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு அதிலே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே வருது, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். டிஷ் வாஷரில் போட்டதுக்கப்புறமும் நடுவில் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பாத்திரத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த வாஷிங் மிஷின் மாதிரி தாங்க. நம்ம துணி துவைக்கும் போது நம்ம மறந்துட்டோம்னா ஆட் பண்ணுவோம்லாங்க சில துணி, அதுக்கப்புறம் திறந்து அந்த மாதிரி சைல்ட் லாக்கர் யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இதுவும். ரொம்பவே ஈஸி தாங்க இருக்கும். நம்ம நிறைய பேர் யூஎஸில் இருக்கோம், டிஷ் வாஷர் வீட்டில் இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா இடத்துல இருந்தாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்று வந்து அது நல்ல
நல்லா கழுவுமாங்கிற ஒரு சந்தேகம். இன்னொன்று இது மாதிரி நல்லா நம்ம வந்து ஒரு ஒரு தண்ணியில் நல்லா கழுவிட்டு தானே, இப்போ பார்த்தீங்க அந்த பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா கழுவுன பாத்திரம் மாதிரி தானே இருக்குது, ஆனால் இது வந்து கழுவாத பாத்திரம். அதில் இருக்கிற அந்த ஃபுட் வேஸ்ட்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் கழுவி இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஷ்வாஷரில் க்ளீனாகி பர்ஃபெக்டாக வரும், சாப்பிட்ற மாதிரி நம்ம அதில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு க்ளீனாக வரும். இது வந்து மைனஸ் தாங்க சொல்லணும் டிஷ்வாஷர் பொறுத்த வரைக்கும். பட் வந்து எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அது அந்த கழுவுற வேலையாவது செய்யட்டுமேங்கிறதுக்காக நான் அப்போ அதில் போட்டு விட்டுருவேன். இது என்னதுன்னா ரொம்ப நாள் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஆரஞ்சு வந்து இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு பழமாக வந்து அழுகிட்டே வந்ததுனால இன்றைக்கி வந்து இன்றைக்கி எப்படியாவது இதை முடிச்சிடணும். நான் ரொம்ப நாளாக பெண்டிங் சொன்னலங்க, அது இது வந்து இன்னொரு பெண்டிங்கு. அதான் என்ன பண்ணுறேன்னா எல்லாேருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஜூஸ் வந்து ஒரு 4 கிளாஸ் வரும் நான் எதிர்பார்த்தேங்க, ஆனால் வந்து 4 கிளாஸ்லாம் வரலை, 2 கிளாஸ் தான் வந்தது. பரவாயில்ல, சுகர் கம்மியாக செஞ்சு போட்டிருந்தேன், அதனால் ஜூஸ் வந்து ரொம்பவே எம்மியாக டேஸ்ட்டாக ஃப்ரெஷ் ஜூஸ் குடித்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இருக்கிறத நாங்கள்லாம் ஷேர் பண்ணி குடிச்சிட்டோம். இன்றைக்கி எங்களுடைய இந்த சண்டே ஸ்பெஷல் சமையலோட வளாக் வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கூடவே என்னுடைய பெண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த வளாக் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.